அம்பா எந்த காலத்தில்டா பேசினாள்னு கேட்கறதுக்கு ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு தைரியம் இருந்தது. பிடிக்காதவங்களும் வந்து தியேட்டரில் பார்த்து தன்னை மறந்து கை தட்டி ரசித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து விமர்சனம் எழுதினாங்க. டிவி ஓடிட்டு இருக்கும்போது அப்பா உட்காந்து படம் பழைய படம் அதை போட்டா பார்த்துட்டு இருப்பாங்க. எழுந்து போய் நடிகர் திலகம் அவர்கள் நடிக்கும் பொழுது எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி கண்ணத்தை கிள்ளி ஒரு பெண் கதாபாத்திரத்தை மிக புதுமையான வகையில, எப்பயும் பெண்கள் வந்து திரை இன்னைக்கு வரைக்கும் மழையில நினைச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இதுதான், ஒரு பெண் மீது அவளுடைய பெர்மிஷன் இல்லாமல் அனுமதி இல்லாமல் கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கலாச்சாரத்தை பண்பாடை பாதுகாக்கிறோம்னு சொல்லி பெண்களை அவர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தப்படக்கூடிய உண்மை. நிகழ்ச்சியை தொகுத்து அழகாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் யாழினி அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிரணியை சார்ந்த சகோதரிகளே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, மகளிரணியை சாராமல் இந்த திரைப்படத்தை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பராசக்தி அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு சாதாரணமாக யாருமே கடந்து போக முடியாத, தமிழ் திரை உலகம் கடந்து போக முடியாத ஒரு மிக முக்கியமான மைல்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் படம் சென்சார் போர்டை தாண்டி வெளியில் வருவதற்கே மிகப்பெரிய போராட்டங்களை காண வேண்டியிருந்தது. அது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா வசனங்கள் அப்படி, அந்த படத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் என்பது அந்த சமூகத்தையே உலுக்கக்கூடிய வசனங்களாக அமைந்திருந்த வசனங்கள். அது அம்பா எந்த காலத்தில்டா பேசினாள்னு கேட்கறதுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு தைரியம் இருந்தது. இப்படிப்பட்ட எத்தனையோ வசனங்கள் நறுக்கு தெரித்தது போல இந்த சமூகத்தை விமர்சனங்களால் சாடிய எத்தனையோ வசனங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எவ்வளவோ தடைகள், மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த படம் திரைக்கே வருகிறது. அந்த படம் திரைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அதை வந்து பிடிக்காதவங்களும் வந்து தியேட்டரில் பார்த்து தன்னை மறந்து கை தட்டி ரசித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து விமர்சனம் எழுதினாங்க. ஆனால் மக்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்து பேசிய தயாநிதி அவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலே மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம். இது மகளிரணி சகோதரிகளுக்காக ஏன் இன்றைக்கு முக்கியம், மிக முக்கியமாக மகளிரணியின் சார்பிலே இதை திரையிடுகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு காரணம் தமிழ் திரை உலகத்தில் ஒரு பெண் கதாபாத்திரத்திற்கு படத்தோட நாயகன் நடிகர் திலகம் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய முதல் படத்திலேயே முத்திரையை பதித்த ஒரு நடிகராக, எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நடிகராக பிரபு பேசும்பொழுது தலைவர் வந்து எப்படி அவரை தொலைக்காட்சியில் பார்த்த கன்னத்தில் முத்தமிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஏன்னா டிவி ஓடிட்டு இருக்கும் பொழுது அப்பா உட்காந்து படம் பழைய படம் அதை போட்டால் பார்த்துட்டு இருப்பாங்க. எழுந்து போய் நடிகர் திலகம் அவர்கள் நடிக்கும் பொழுது எழுந்து போய் எப்படி நடிக்கிறான் பார் அப்படின்னு சொல்லி கண்ணத்தை கிள்ளி அம்மா கூட ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவரால் நிறுத்த முடியாது. அப்படி அவரை திரைப்படத்தில் பார்த்தாலே வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு அதை காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் திலகத்தோடு அவருடைய முதல் ரசிகர் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவுக்கு இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தருடைய கலை மீது இன்னொருத்தருக்கு, தலைவர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் மீது நடிகர் திலகம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காதலும் மயக்கமும், அதே போல நடிகர் திலகத்தின் நடிப்பாற்றல் மீது தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய ரசனை அது வந்து இருந்தது. அந்த ரசனையால் தான் நான் சமீபத்தில் பார்த்துருக்கக்கூடிய சிலைகளில் வந்து ஒரு ஒரு அப்படி ஒரு உயிரோட்டத்தோடு
அந்த மனிதனுடைய அத்தனை பரிமாணங்களும் அழகாக ஒரு ஒரு கம்பீரத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சிலைனா தலைவர் கலைஞர் அவர்கள் நடிகர் கழகத்திற்கு உருவாக்கி அந்த சிலை, அதை பார்த்தாலே நமக்கு வந்து அப்படியே உயிர்ப்போடு அதை நான் எழுந்து நின்று அந்த கம்பீரம் அந்த பிரம்மாண்டத்தோடு நிற்கக்கூடிய ஒரு அவ்வளவு ஒரு அழகான அற்புதமான ஒரு சிலையை அவர்கள் வடித்திருந்தார்கள். அந்த நிகழ்வில் அவர் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டவராக இருந்தார்னு உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். மகளிர் அணியில் வந்து இந்த படத்தை நாம் திரையிடுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், ஒரு பெண் கதாபாத்திரத்தை மிக புதுமையான வகையில், எப்பயும் பெண்கள் வந்து திரையை இன்னைக்கு வரைக்கும் தமிழ் திரை உலகத்தில் பெரும்பாலான பெண்கள் எப்படி சித்தரிக்கப்படுகிறாங்கன்னா ஒன்றுமே தெரியாது, மழையில் நினைச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பைத்தியக்காரத்தனமாக கேள்விகள் கேட்டு ஒரு ஹீரோ பின்னாடியே அலைஞ்சு இதுதான். ஆனால் இதை தாண்டி அந்த திரையிலே இருக்கக்கூடிய நாயகனுக்கு பகுத்தறிவை சொல்லித்தந்து அவனை நெறிப்படுத்தி வழிபடுத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, இந்த சமூகத்தை பற்றி அக்கறை உள்ள ஒரு பெண்ணாக ஒரு நாயகியை உருவாக்கிய படம் இந்த திரைப்படம். எந்த இடத்துலையும் அந்த பெண்ணுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது, எந்த இடத்துலையும் நான் உன்னை விட்டு இறங்கி போகிறேன்ற இடமே கிடையாது. அந்த ஒரு கதாபாத்திரம் தமிழ் திரை உலகத்திற்கு ஒரு மிக புதுமையான ஒரு கதாபாத்திரமாக, ஒரு அறிவுள்ள சிந்திக்க தெரிந்த தான் நினைத்ததை இந்த சமூகத்தில் எடுத்து பேச தைரியம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, ஒரு பெண் கதாபாத்திரத்தை இந்த படத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியிருந்தார். தயாநிதி அவர்கள் பேசும் பொழுது ஒரு விசித்திரமான அந்த கோட் சீன் டயலாகை அவர் கோட் பண்ணி சொன்னார், இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வினோதமான வழக்கு, ஒரு வன்முறை, பாலியல் வன்முறையை பற்றிய வழக்கு, எனக்கு ஒன்றே ஒன்று தான் அந்த வழக்கில், நீ திருமணம் செஞ்சுக்கிற திருமணம் செஞ்சுக்கல அந்த உன்னோட மூட நம்பிக்கையெல்லாம் நான் அதுக்குள்ளே கூட வரல. முதல்ல ஒரு நீதிமன்றம் என்ன செஞ்சுருக்கணும்னா, பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு உரிமை கிடையாது, ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருக்கு, அந்த பெண்ணை வன்முறைக்கு ஆளாக்கி இருக்கிறீர்கள், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணு உன்னை மன்னிக்கிறா அதை பற்றிலாம் இல்லை, குற்றவாளிக்கு முதல்ல தண்டனை கொடுத்துருக்கணும், நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுன்னு சொல்லியிருக்கணும், அந்த குற்றத்திற்கு தண்டனை தராமல் இருக்கிறதுக்கு நீதிமன்றத்திற்கு யார் உரிமை கொடுத்தது? இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைக்கக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரத்தை தான் பராசக்தியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். அது கணவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒரு பெண் மீது அவளுடைய பெர்மிஷன் இல்லாமல் அனுமதி இல்லாமல் கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இன்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இதற்காக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், இதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னே புரியறதில்லை. இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பண்பாடை பாதுகாக்கிறோன்னு சொல்லி பெண்களை அவர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தப்படக்கூடிய உண்மை. இந்த திரைப்படம் என்பது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் திரையரங்கிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்களுக்கும், மிக முக்கியமாக ஏவிஎம் நிறுவனம், இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஏவிஎம் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி. தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.